அதுக்கப்புறம் பத்தாம் தடவை அவன் வச்சிருக்கான். அடுத்தது மூணு சூத்திரம் என்ன, அநேகா சர்வத்திய, அநேகா சர்வத்தை திருப்பி நீங்க போன இருந்தாலும் திருப்பி ஒரு டைட்டம் இல்லை. பொதுவாகவே ஆதாயமும் தானிக்கு ஆதேசமானது வரும், தானி சக்தியின் இருக்கும், தானி சக்தியின் தான் இருக்கும், அது வர ஆதாயமும் பிரதான தானி சக்தியும் சொல்லிருக்கோம். அப்போ அதுல வர ஆதேசமானது தானி, இது ஆதேசம், தானிக்கு ஆதேசம் வர்றது எதுக்கு, எந்த தானி ஒருத்தமா சொல்லிட்டாங்கன்னா ஒரு எழுத்துக்குன்னு சொல்லிட்டா அது ஒன்றுல போறது பொதுவா இந்த இந்த எழுத்துக்கு ஒரு பதத்துக்கு வரைக்கும் விதிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பதத்துல அந்த பதத்துக்கே வருமா, அதுல பிறகு இந்த எழுத்து எந்த எழுத்துக்கு வரணும் நம்ம சந்தேகம் வந்துடும். அப்போ அது சந்தேகம் வச்சு என்ன சொல்றேன், சக்தி இருக்கிறான்னு சொல்லி ஒரு காரியம் விதித்தால் அந்த ஆதேசமானது கடைசி எழுத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றது. அதை வந்து முன்னாடி பார்க்கணும் சொல்றோம், அதோட சேர்த்து சொல்றோம், ஒரு ஆதேசமானது கடைசி எழுத்து கடைசி எழுத்துக்கு வரும் சொல்ற சுற்றம் அநேக காமன் சொல்றது காமன், ஆதேசங்கள் கடைசி எழுத்துக்கு தான் வரும்னு வச்சுக்கோங்க, ஆதேசங்கள் கடைசி எழுத்துக்கு வரும்னு சொல்லிடுறாரு. இதுக்கு அபவாதமே சொல்லிருக்கோம், ஒரு காமன் சொல்லிட்டு அதை தடுக்கிற மாதிரி ஒரு விதிச்சா அது அபவாத சுற்றம்ன்றது. அந்த அபவாத சுற்றம் தான் அநேகால் சித்தர்வத்தியம். அநேகாந்த சர்வத்தை என்ன சொல்றேன்னா, ரெண்டு சொல்ற சர்வத்தினா எல்லாருக்கும் ஒரு கடைசி எடுத்து வராது, எதுக்கு சொல்றாரோ அது மொத்தத்துக்குமே வரும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இது கடைசிக்கும் சொல்லிடுச்சு, அதனால தடுத்து கடைசியும் சொல்றது தடுத்துட்டு இல்ல கடைசிக்கு வராது மொத்தத்துக்குமே தான் வரும். எப்படி இருந்தால் அநேகால் ஆதேசமானது ஒன்று ஒரு எழுத்துக்கு மேல, ஒன்றுக்கு மேல எழுத்துக்கள் மேல ஆதேசமான எழுத்தானது ஒரு எழுத்துக்கு மேல இருந்தால் அப்பவும் சித்து சித்துனா ஆதேசமானது ஆதேசத்துல சக்கார இத்தா இருந்தார், சக்காரம் அந்த வர ஆதேசத்துல சக்காரம் இத்துன்னு பேர் வச்சு அது லோபடைந்திருந்தால் அந்த ஆதேசமும் ஒண்ணுக்கு மேற்பட்டு இருக்கிற ஆதேசங்களும் கடைசி எடுத்து வராது சர்வத்தியன எல்லா எடுத்து விதிச்சவரும் அந்த பதத்தை பூர்த்தியா தள்ளிட்டு தான் அது வரும் அப்படின்னு சொல்ற சூத்திரம் அரேகா சர்வத்திய. அப்போ இந்த சூத்திரத்துக்கு இது அபவாத சூத்திரம், கடைசிக்கு வரும் சொல்லிட்டு இது இல்ல மொத்தத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றோம். அநேகால் சர்வத்திய, அநேகால அந்த ஆதேசமானது அநேகால் ஒண்ணுக்கு மேற்பட்ட எழுத்து இருந்தாலும் சித் சகார இத்தா இருந்தாலும் எதுக்கு விதிக்கிறதோ சர்வத்தி அந்த அந்த மொத்த எழுத்துக்குமே தள்ளிட்டு தான் அது வரும், சர்வத்தினா மொத்தத்துக்கும் வரும்னு அர்த்தம். இப்போ இதனுடைய அப்பா சொல்றோம் இச்ச, ஆனா இது இந்த சூத்திர பிரகாரம் அதே காலத்து சர்வத்த நிச்ச சாரி நிச்ச அதே காலத்து சூத்திர பிரகாரம் அதுதான் கணக்கு. ஆனா நான் உங்களுக்கு தெரியும்போது எழுதி போறேன் அதுவும் சேர்த்து சொல்றாங்க. அதுக்கு அபவாதம் இந்த அதே காலத்துக்கு அபவாதம் நிச்ச நிச்சனா நகாரமா இத்து நிச்சு இத்துனா என்ன அர்த்தம், நகாரம் இத்தா இருந்தா எப்படி நகார இத்தா இருந்தா எல்லாரும் ஒரு பண்ணணும், அதுவே அந்த ஆதேசமானது நகார இத்து பேர் வந்து லோப அடைஞ்சிருந்தால் அந்த ஆதேசமானது மொத்தத்துக்கு வராது. ஏன்னா நிறைய எழுத்து மொத்தத்துக்கு ஒரு சொல்லிட்டோம், ஆனால் ஆதேசம் வந்து ஒன்று மேற்பட்ட எழுத்தா இருந்தாலும் இத்தா இருந்துச்சுன்னா அது கடைசிக்கு தான் வரும் மொத்தத்துக்கு வராது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இத்தா இருந்தால் அதே காலா இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தாக இருந்தாலும் இத்தா போச்சுன்னா அது சர்வத்திய அது சர்வத்துக்கு தான் வரும் தவிர கடைசிக்கு வராது அப்படின்னு இதனுடைய அபவாத சூத்திரம் மிச்சார். அதுவும் சேர்த்து அபவாத சூத்திரம் அநேகா சித்தர்வத்திய, அந்த அநேகா சித்தர்வத்திய அபவாதம் மிச்சார். இது அநேக அநேகால் அலசி அந்திய செய்வ தியாது இதுனா நகார இத்தா இருந்தால் அநேகம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து அநேக அல்லபி அலப்பின அல்லா இருந்தாலும் அப்படின்னா இருந்தாலும் கூட நடக்கும் அந்திய செய்வ கடைசிக்கு தான் ஒரு ஏன்னா அநேகாலும் சர்வதை சொல்லியிருக்கு. ஆனா அநேகாலா இருந்தாலும்
அது நித்தா போயிட்டுனா அது சத்தத்திய வராது அந்தத்திய பவர்ஜி அப்படின்னு இந்த மூணு சூத்திரத்துடைய அர்த்தம். இதுல சந்தேகம் இருக்கா? சுவாமி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி விளக்க முடியும். அவர் வந்து அவங்க வருது எது கேட்டு அப்படின்னா ஏங்கன் பதாந்தே ஏங்கன் தத்ய ஓ கோஹோ அவன் வா அசி பதார்த்தமா இருக்கணும், ஏங்கா இருக்கணும், அலங்காரம் வந்து பதாந்தமா இருக்கிறோம் கிடையாது, அது ஏகந்தமா இருக்கணும், பதாந்தமா இருக்கணும். அப்படி இருந்தால் அதிப்படையே அனன் ஆதேசம் வந்து வருது, போசத்திற்கு அனன் அப்படின்னு ஆதேசம் வந்து வருது. இப்போ அனன்ல எத்தனை இருக்கு? விதிக்கப்பட்ட காரியம் அலோசியா கடைசி இதுல வரணும். அவங்க எது வரணும்? ஓக்கு மாத்திரம் தான் வரணும். அவங்க இந்த ஓகத்துக்கு மாத்திரம் தான் வரணும். ஏன்னா ஓஹோ அப்படின்னு கோசப்தத்துக்கு சொல்லியிருக்கு. இப்போ கோசப்தம் கட்சி எடுத்து சொல்லியிருக்கிறதுனால வர ஆவேசமானது அனல் ஆவேசமானது அந்திய தேவ இந்த சொல்றதான அலோத்திய சத்திய தேசம் சிந்தி ஒரு ஆவேசம் சிந்திச்சா அந்த ஆள் கட்சி எடுத்து தான் வரும்னு சொல்லியிருக்கு. இப்போ ஓஹோ சத்திய சொல்லியிருக்கு, அதுக்கு அனல் ஆவேசம் வச்சிருக்கு. அப்ப அனங்காலி எடுத்து வரலாம் கோசப்தத்துல ஒன்னுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஆதேசத்துல இருக்கு. அப்போ அநேகால ஆதேசமானது அநேகாலா இருக்கிறதுனால ஓக்கு மாதிரி வராது. அந்த கோசத்தை தள்ளிட்டு இப்போ இது என்ன சொன்னோம்? ஆதேசம். நம்ம உபதேசத்துனா என்ன சொன்னோம்? தாது சூத்திரம் குணாதி வாக்கியலிங்கான ஆகமம் பிரத்யம் ஆதேசம். ஆதேசம் தான் என்னன்னு பேரு? உபதேசம்னு பேரு. ஆதேசம் தான் உபதேசா. அப்ப அனந்திய சூத்திரம் வந்து உபதேச உபதேச அனந்த உபதேசத்துல அந்தியம் கடைசி இருக்கிற அல் இங்கிருந்து அல்ல இது வெளியே அல் கித்யா கித்து பேர் வந்தோம். இங்க இருக்கு கித்து பிறந்தான். கித்து பிறந்தா சத்துலப்பா போயிடும். போயிடுச்சுன்னா அப்போ நகார இத்தா இருக்கா இதுனா ஆயிடுச்சு. இத்தான பிரத்யமா ஆயிடுச்சு. ஆதேசம் இத்தான ஆதேசமா ஆயிடுச்சு. அப்போ இத்தான ஆதேசமா இருக்கிறதுனால இத்த இத்தா தான் மொத்தத்துக்கு வராது, கடைசி எழுத்து தான் வரும்னு சொல்லு. அப்போ கடைசி எழுத காரணம் தான் பதம் 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 ஏங்க கோ சத்துவம் அப்பா பதமா இருக்கு.
நனக்கு போக்கு வருதா, திதிக்கு வருதா, போக்கே வருதா, போக்கே வருதா கேட்டா முதல் சூத்திரம் போக்கு வந்து கிடைத்து அரைகாத்திரம் இல்ல கோ சப்தத்துக்கே ஒன்று கிடைத்து. இப்ப கித்த சூத்திரம் வந்து கித்தா இருக்கிறதுனால கடைசி இடத்துல தான் ஒரு நிக்குது தான் வரும் அப்படின்னு சொன்னதால போக்கு போயிட்டு அணங்க வந்துடும். இதுக்கு அணங்கா ரைத்து போயிடுமா அது அக்ரம். கோக்ரம் வந்து அப்படியே பூர்வ சந்தி தானே? கோக்ரம் கோக்ரம் அது பூர்வ சந்தி அப்படியே வந்து அது உண்டு. அமல் ஸ்போட்டாயனத்தை மதத்துல அந்த ஸ்போட்டாய மதம் காமன் சொல்ல இப்போ இந்த ஸ்போட்டா அவன் ஸ்போட்டாயன் சூட்டத்தினால அந்த ஸ்போட்டாயன ரிஷி மதத்துல கோ சப்தம் பதாந்தமாவும் ஏகாந்தமாவும் இருந்தால் அவன் சொல்லிருக்கு. அது புரிஞ்சிச்சு அடியனுக்கு, அது புரிஞ்சிச்சு சுவாமி. ரெண்டுமே வரும் இல்லையான்னு கேக்குறேன். அவர் மத பிரகாரம் கவாக்கிரம் இல்லாதது நிகழ்ச்சி பாவம். இது போன சூத்திரத்துல சர்வாபிடி பாடம் பிரகிருதி பாவம் அது விகல்பம். அது வராத பட்சத்துல கோக்ரம் மூணு ரூபம் மூணு ரூபம். ஆமா அது அவருக்கு மூணு சொல்லாம அது இருக்கேன் சர்வாபிடி பாடம் அது பிரவர்த்திக்கலாம். புத்தகத்துல ரெண்டு தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு பரவாயில்ல அது உதவியில உண்டு இதுல குடுத்துருக்கா மூணு உண்டு 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 அவன் அபாவ பக்தே பிரகிருதி பாவே கோபுரம் பிரகிருதி பாவ பக்தே ஒரு பேர் மூணுமே உண்டு. மூணுதான் கிடையாது மூணு பேர் பிரகிருதி இருக்க கோபுரம் கவாகிரம் கோக்ரம் கவாக்ரம் கோக்ரம் அப்படின்னு மூணு ரூபமே இல்ல உண்டு இந்த புக்குல கொடுத்துருக்கேன். ஆனா மூணு ரூபம் உண்டு. வேற சந்தேகம் இருக்க மேல போடாம போலாடியன் பதாந்தே இது பரமா இருக்கு. கோதத்துவம் ஏங்கந்தமா இருக்கு
பரமா இருக்கு. இங்க என்ன வந்துடும், பிரகாரம் இருக்கு. ஆனால் பதார்த்தம் போடாதா, இது பதார்த்தம் ரூபம் எப்படி இருக்கும், ஏங்கந்தமா இருக்கணும், கோசத்தமா இருக்கணும், அச்சுபரமா இருந்தா அவ அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப கோன்றது ஏங்கந்தமா இருக்கு, அச்சுபரமா இருக்கு, அந்த பரமா இருந்த கோக்கணும் ஓகே, அவங்க அவன் வந்துடும், அவன் வந்தோம், அவன் கக்கால போயிட்டு அவதான் இருக்கும். அவன் இங்க அவன் கவரி கவே அதுக்கோசரம் பதம் போடணும் சப்தமி ஏக்க வச்சத்துல ரூப் எப்படி ஆயிடும், கவேன் ரூபம் ஆயிடும். ஒரு கவேன் ரூபம் கவி ரூபம் நம்ம பட்சம் ஆயிக்கலாம், அவர் பட்சத்துல கவேன் ரூபான ரூபமாக வந்துடும். அதுக்கப்புறம் பதாந்த பதம் ஆவசியகம். புரியுது? புரியுதா? திரும்பி அடுத்தவா சுவாமி, முதல்ல அது முதல்ல அது பதாந்தமாங்கிறத பாத்துக்கணும். ஆமா, வர ஆதேசங்கள் வந்து கேட்டு சூத்திரத்துல என்ன இந்த விருத்தியும் சுத்தம் என்னன்னு ரூட் சொல்லியிருக்காரோ அந்த ரூட் எல்லாம் இருந்தாதான் அந்த காரியம் வரும். இப்போ அந்த சூத்திரத்துல பதாந்தமா இருக்கணும், ஏங்கந்தமா இருக்கணும், கோசத்தமா இருக்கணும், அக்கா உத்தர பின்னாடி ஆ இருக்கணும். இந்த நாலு ரூபத்துக்காக அவன் வரும், அதை ஒரு சுவாரமே கேள்வி வாங்க அவன் பதாந்தம் போடுறேன்டா. அதனால பொறுமையாதான் அந்த காரியம் வரும். அடியன், அது பதமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? 21 பிரத்தியங்கள் வச்சு ரூபங்கள் சார்ந்த அந்த சுப் அந்தமும் அது திட்டத்தி திட்டத்தான் தீங்கு தாத்து 18 சொன்ன அந்த 18 அந்தமா இருந்தாதான் பிராதிபதிகம். அப்ப இது சுருப்பு புரிஞ்சுது. அது வச்சுக்கோ, தம்பதியும் வச்சுப்போம். இந்த பிராதிபதிகமும் இந்த பத்தியை சேர்ந்தாதான் தம்பதி இருப்போம். இவர்களுக்கு தம்பதினு வேண்டி வந்தா சொல்ல முடியாது. அதே மாதிரி பதமா இருக்கணும் அது சொல்றேன். இது சேர்த்து பதம், இது பதார்த்தமா இது இல்ல. ஓ இங்க இருக்கு, ஓ பதார்த்தமா இல்ல, பிராதிபதி இங்க வரல. அந்த பதமே இது சேர்த்து ரூபம் தான் பதம். வந்து இப்ப என்ன அர்த்தம், இப்போ கவின் ரூபாயிட்டு பண்ணுவோம். அந்த கவி பதம் ஏன்னா அந்த ஈ சேர்ந்து ஒன்னா ஆயிடுச்சு, கவின் ரூபா மாறிடுச்சு. அப்ப கவின்னு பதமா தவிர கோ ஈன கோன்னு பதம் கிடையாது. இது பிராத்திபதிகம், இது பிரத்யம். ஓகேவா? ஓகே அடியன். பதாந்த கவி அப்புறம் இந்த கோஹோ அவங் சார் இன்றே கோசத்திற்கு அவங் வந்து இந்த சத்தம் பரமாகிறது. கோசத்திற்கு அவங்க வந்து இந்த சத்தம் பரமாகிறது. மாத்திரம் கோக்கு கோ உதாரணம் கோ இந்த கோக்கு அவர் வந்துடும், அவங்க வந்து நகரப்படும். இது அவர் இந்திரா இந்த கவ இந்த
அவங்கானது வருது ஏன் இந்த சுத்தம் தனியா போடணும்னா போன சுத்தத்திலே வராதுன்னா போன சுத்தத்துல வந்து விகல்பன கவேந்திரஹா இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரே ரூபம் கவேந்திரா ஒரு ரூபம் தான் அது நித்தியமா வரத்துக்கு தனியா போட்டுருக்கேன் போன சுத்தம் கூட வரும் நீங்க தனியா இந்திரேஜ சூத்திரம் போனா போன சுத்த மாதிரி கோபுரம் கவராபுரம் வரைய முடியும்னு சொன்ன மாதிரி விகல்பனே கிடையாது அவன் இங்க நித்தியமாக அவன் இது அவன் அவன் நித்தியமாக இங்க அவங்கானது வர்றது அதனாலதான் தனி சொல்றதுனால போட்டிருக்கேன் ஏதோ போன சொத்தாலே வந்துடும் கவேந்திரா ஆயிடும் அப்போ கோவிந்திரா கவே ரெண்டு ரூபம் ஆகும் அது கிடையாது ஒரே ரூபம் அவங்க மாத்திரம் பண்ணாது அவன் நித்தியா அதுக்கப்புறம் தனியா சொல்றத பண்ணிருக்கேன் சரியா சந்தேகம் இருக்கா நல்ல பழமா அடுத்தது தூரா தூதேஜ தூரா சம்போதனே வாக்கியசிய தேகே புதா வா தூரா சம்போதனே வாக்கியசிய தேகே புதா வா தூரா தூரத்திலிருந்து சம்போதனம் சம்போதனம்னா அபிமுகீகரணம் சம்போதனம் கூப்பிடுறோம் தாமான்னு கூப்பிடுறோம் நம்மளை பார்க்கணும் பார்த்து நம்ம கூப்பிட மாட்டோம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கவனே நம்மளால பார்க்கணும் சேருது அபிமுகீகரணம்னா மூஞ்ச திரும்பி பார்க்க அபிமுகம்னா முகம்னா மூஞ்சி அபிமுகம்னா திரும்பி பார்க்கறது அபிமுகீகரணம் சம்போதனம் நம்மளை பார்க்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கவால நம்மளை பார்க்கும்படி செய்யறது தான் சம்போதனம் தூரா சம்போதனம் தூரத்தில் இருக்கவனே அபிமுகீகரணம் பண்றது தான் சம்போதன வாக்கியம் அந்த சம்போதனத்துக்கு வாக்கியம் ஏதோ ஒரு வாக்கியம் சொல்ல போன ஏ கிருஷ்ணா ஏ கோவிந்தா ஏ மாதவா அதெல்லாம் ஏதோ சொல்ல போற வாக்கியம் அந்த வாக்கியத்துல தேகை நம்ம டி நான் இருக்கோம் ஒரு அந்த பதத்தினுடைய அந்த கடைசி எழுத்துக்கு டீன்னு சொல்லியிருக்கோம் பேர் அதுல வாக்கியம் என்ன வாக்கியம் நம்ம சொல்றோமோ அந்த வாக்கியத்திற்கு அந்த தூர சம்போதன வாக்கியம் என்ன இருக்கோ அந்த வாக்கியத்திற்கு கடைசி எழுத்துக்கு டீ இருக்காரு அந்த டீன தேகன டீ கீழ டீனுடைய சட்டி தேகை அரேக மாதிரி தேகன டீ கீழ் அந்த டீ தன்மையுடைய வர்ணம் எது இருக்கோ அந்த டீ தன்மையுடைய வர்ணத்துக்கு புதா வாச புதமானது விகல்பன வர்ணம் புதம்னா பிரஸ்வ தீர்க்கம் புதம் மூணு மாத்திரையுடைய மூணு மாத்திரையுடைய வர்ணமாக அதை சொல்ல வேண்டும் அது விகல்பன சொல்ல வேண்டும் சூரா சம்போதனம் சூரத்தின் கூப்பிடுற சம்போதன வாக்கிய எது இருக்கோ வாக்கியத்தை அந்த வாக்கியத்தினுடைய தேகை டீ தன்மையுடைய வர்ணத்துக்கு புதா புதமானது வா அர்த்தசூத்திரம் பிரகிஷ்யா அசி நித்யம் பிரகிஷ்யா அசி நித்யம் ஏதே அசி நித்யம் பிரகிருத்தியா சிது ஏதன இவைகள் அர்த்தம் யாருன்னா புதம் பிரகிஷ்யம் புதம் இதுக்கு அதி அதிபரமா இருக்கு பிரகிருத்தியா பிரகிருத்தியா பிரகிருத்தியானா எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது இருக்கும் யதாவஸ்தா யதாவஸ்தா எப்படி இருக்கோ அப்படியே யதாவஸ்தமா இருக்கும்னு இருக்கும் மாறாது பிரகிருதி பாவம் சொன்னமே எப்படி இருக்கும் அப்படியே இருக்கிறதும் சந்திய பாவாக இருக்கிறாங்க சந்தியானது வராதுன்னு இருக்கும் எதுக்கும் புத்தகத்துக்காட்டில் அச்சுபரமா இருந்தாலும் சரி பிரகிருத்தியத்துக்காட்டில் அச்சுபரமா இருந்தாலும் சரி அது பிரகிருத்தியா இருக்கும் எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும் சந்தியானது ஆகாது புத்தகமா கற்றுக்கிட்டோம் பூரா திட்ட வாக்கி சொல்றோமோ அந்த வாக்கியத்துடைய டீ டீ வர்க்கத்துக்கு புதமாக சொல்ல வேண்டும் அடையோட புத வர்க்கத்தை காட்டிலும்
அச்சுபரமா இருந்தா அந்த புருஷத்துக்கும் அந்த அச்சயத்துக்கும் சந்தியானது வராது. பிரகிருத்தியா சிவன எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். அப்ப அகசவர்ணை தீர்க்கத பிரவர்த்திக்காத அடியேன் பிரவர்த்திக்காது, புருஷமா இருந்தா பிரவர்த்திக்காது. புருஷவர்ணத்துக்கு அச்சுபரமா இருந்தால் கோபுச்சரத்து இங்க நாலு மார்க் வேண்டி இருக்கு கிருஷ்ணத்தை. அப்போ கிருஷ்ணான்னு இருக்கு வரலாம், அதான் இருக்கா இருக்கு. ஆனால் இது புதமா இருக்கிறதுனால இந்த புத பிரேட்சா அச்சு நித்தியம் சொல்றதுனால புதத்தை காட்டும் அச்சு புதமா இருக்கிறதுனால சந்தி வராது. பிரதிஜாக்கு எப்படி இருக்கும் அப்படியேதான் இருக்கும். நித்தியம்னா நித்தியம் விகல்பமா நித்தியமா கேள்வி வரும்ல, அது நித்தியம்னா எப்பவும் நடக்கும், எப்பவுமே நடக்காதுன்னு அர்த்தம். விகல்பம் சொன்னல, வான் சொன்னல, புரிஞ்சிருக்கு. அப்ப அந்த பிரகிருத்தியா பிரகிருதி இங்க சந்தி பண்ண கூடாதுங்கிறது எந்த அது அதிகாரத்துல இருந்து வருதா முன்னாடி இருந்து அனுபவித்தியா அதே அர்த்தம் கிடையாது. பிரகிருத்தியா பிரதிபாவ சந்தியில வர சூத்திரம் இது பிரகிருத்தியா சொல்லுற சூத்திரத்துல சொல்லிடுறேன். பிரகிருத்தியந்தாக பாதம் பிரகிருத்தியந்தாக பிரகிருத்தியந்தாக அனுபவித்து வளர்த்திட்டாக எப்படி சுவாவம் இருக்கும் அப்படியே இருக்கும் அர்த்தம், அதை மாறாதுன்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணா அப்ப எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும், சந்தியா இருந்து வராது. சார் நிகழ்ச்சி வரணும் அடிச்சு கூடாது நித்தியம்னு அர்த்தம், எப்பவுமே அர்த்தம், எப்பவும் சந்திக்கிறது புதர்ச்சி கிடையாது வேண்டாம் ஏதந்தம் திவசனம் ஏகவசனம் திவசனம் திவசனமா இருக்கணும். பிரகிச்சார் ஈகந்த ஈகாராந்த திவசன சப்தங்களும் ஈகாராந்த சாரி ஈகாரத்தில் அந்தமாவுடைய திவசனமும் ஊகாரத்தில் அந்தமாவுடைய திவசனமும் ஏகாரத்தில் அந்தமாவுடைய திவசனமும் பிரகிச்சம் பேர் சப்தத்துல திவசனத்துல ஈகாராந்தமா முடிஞ்சாலும் ஊகாராந்தமா முடிஞ்சாலும் ஏகாராந்தமா முடிஞ்சாலும் அதுக்கு அந்த சப்தத்துக்கு பிரகிச்சம் அப்படின்னு பெயர். ஈதந்தம் ஊதந்தம் ஏதந்தம் தீவஜனம் தீவஜனமானது ஈகாராந்தமாக இருந்தாலும் ஊகாராந்தமாக இருந்தாலும் ஏகாராந்தமாக இருந்தாலும் அது பிரகிருஷ்யம். ஆரியன் இப்ப முன்னாடியும் புலித பிரகிருஷ்யான்னு வந்தது. அப்போ அதான் சொல்றேன் தெரிஞ்சுக்கிட்டோம் பிரகிருஷ்யா இருந்தா கஷ்டமா தான் சொல்லிட்டோம். பிரகிருஷ்ணன் நம்ம தெரியாது என்ன தெரியாதுன்னு நம்ம இருப்போம்.
இன்னொன்னு இப்போ ஈதந்தம் ஊதந்தம் ஏதந்தம்னு சொன்னேன், மூணுமே நபம்சலிங்கம் ஸ்ரீலிங்கம் எல்லாத்துக்குமே அது பொருந்துமா இல்ல ஏதாவது? இல்ல மூணு லிங்கத்துக்கு வந்து பொருந்துமான்னு கேக்குறேன் நான். இந்த திவ்யச்சனத்துல மூணு லிங்கம் போறோம் சொல்லிடுங்க சுவாமி. அச்சு பரமா இருக்கு. இங்க வந்து அரி ஏதோன்னு சந்தி வர்றதுக்கு ப்ரொசக்தி இருக்கு, ஆனால் இந்த சந்தியானது வரல. ஏன்னா அரி சப்தம் ஈகாராந்தமா இருக்கு, தீவசனம் அரி அரி தீவசனம் ஈகாராந்தமா இருக்கிறதுனால இது பிரிவிஷன் பேர் வந்துடும். பிரிவிஷத்தை காரணம் அச்சு பரமா இருக்கு பிரகிருத்தியாசு. அப்போ அரி ஏதோ அப்படின்னு சொல்லணும், சந்தி கிடையாது. ஹரி ஈகோ எனர்ஜி ஒர்க் ஆகாதா? வரணும் வராது. ஏன்னா ஈகாலம் தீவசன சப்தம், ஈகாலத்து அந்த மாதிரி தீவசன சப்தம், தீவசமாவும் இருக்கு ஈகாந்தமும் இருக்கு. அதை பிரீஸ் பண்ணி வந்துடும். அது பலமா இருக்கு பிரீஸ் பாவமானு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி விஷ்ணு இமௌ இமௌ ரெண்டு பேரும் விஷ்ணு சொல்லுது. விஷ்ணு விஷ்ணு விஷ்ணவா வராது. கங்கே அமும் கங்கே ஸ்ரீலிங்க சப்தம், ஸ்ரீலிங்க சப்தம் இல்லை கங்கா கங்கே. அப்போ கங்கே ஸ்ரீலிங்க சப்தத்துல ஜீவசனம் ஏகாராந்தம் அமும் ஆமா இருக்கு. அங்கே அயாத சத்தி வரலாம், ஏகாசி வரலாம், சத்தியானது வரல. கங்கே அமும் அப்படின்னே இருக்கு. அப்போ மூணுக்கு மூணு உதாரணம். ஈக்கு உதாரணம் அரி ஏதோ, ஊக்கு உதாரணம் விஷ்ணு இமௌ, ஏ உதாரணம் கங்கே அமோ. சந்தையா கேளுங்க. சந்தையா இருக்க தன்யாதா. இது முதல் சுவாமி கேளுங்க. இல்ல இப்ப ஹரி ஏதவு விஷ்ணு இமௌ அது ரெண்டும் இகோ எழுச்சிக்கு அபவாதமா வச்சுக்கலாமா? அபவாதம் சொல்ல முடியாது. ம் தப்பு இல்லை, சொல்லிருக்கல. ஒன்று அது ரூம் வந்து பிரதிக்கு வந்து ஒரு அபிஷேகம் அபவாதம் வச்சுக்கிறேன். அபவாதம் தப்பு இல்லை, எனக்கு வரது வச்சுக்கலாம். ஏன்னா அங்க வர வேண்டிய சந்திக்கு வராது பிரதி இல்லாம கதை. சுவாமி பிரக்ஷியம் அண்ட் பிரகிருதி பாவம் ரெண்டும் ஒண்ணா? பிரக்ஷியம் பிரகிருதி பாவம் பிரகிருதி பாவம் பிரகிருத்தியான எப்படி இருக்கோ அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். பிரகிருத்தியா சொன்னா அது ரூபம் எப்படி கங்கையாம இருக்கோ அப்படியே இருக்கோ, மாறாது சேராது.
பிரகிருத்தியா, பிரகிருத்தினா எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும் அர்த்தம், யதார்த்தான எப்படி ரூபம் அப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் அர்த்தம். ஓகேவா, தன்யவாதா.